ஃபர்ஸ்ட் சாங் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு, லொகேஷனும் சரி காஸ்டியூம்ஸும் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. செகண்ட் சாங்ல விஜய் பின்னி எடுத்துட்டாரு, அந்த விஜய் மாதிரி அருண் விஜய் எக்ஸலண்டா டான்ஸ் ஆடிருக்காரு, சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் டெஃபரண்டா ப்ரொடியூசர் டைரக்டர் இந்த என்டையர் டீமுக்கும் பெரிய வெற்றி கொடுக்கணும் என்று கடவுளை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூசிக் சாங் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்ன சூஸ் பண்ணுறது. பட் ரொம்ப தேங்க்ஸ் சார், ப்ரொடியூசர் சார், எஸ்பெஷலி அருண் அப்புறம் ஹேமந்த். ஏன்னா ஒரு ஹிட் சாங் அப்பவே எனக்கு தெரிஞ்சது லவ்லி ஹிட் சாங். அப்புறம் டைரக்டர் பற்றி சொன்னால் இதை சொல்லும் போதே சிரிக்கிறாரு, ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி, குட் லக் அருண். வணக்கம். டாக்டர் மோகனங்கள், ஏன்னா வந்து கொஞ்ச நாளாக வந்து அவர் எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்க்க முடியுது, எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. நான் பிவிஆரில் ஒரு 7 டிக்கெட் சொன்னேன்னா அவரும் பிவிஆரில் ஒரு 7 டிக்கெட் சொல்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு சினிமாவில் நேசிக்கிறாரு, எல்லா படத்துலையும் எல்லா தேட்டர்லையும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறாங்க. இந்த நிச்சயமாக சினிமாவை நேசித்து சினிமாவை லவ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் ஒரு நடிகனாக பேசாமல் ஒரு ப்ரொடியூசராக பேசுகிறேன். நிச்சயமாக வந்து அவர் ஒரு மிக அற்புதமான ஒரு சினிமாவை நேசிக்கூடிய ஒரு ஆள். இப்போ நிச்சயமாக இந்த படம் வந்து என்னோடய கம்பெனி ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரி தான் இதுவும். நிச்சயமாக இந்த படமும் பெருசாக இருக்கும். அதே மாதிரி ஹேமந்த் ரொம்ப வர வர ஃபியூச்சர் ஹீரோ ஆகிடும் ஆகிடுவார் நினைக்கிறேன். இது நிச்சயமாக அவரும் அவருக்கும் அந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துடைய டைரக்டர் மகிழ் திருமேனி சார், என்னுடைய கஸ்தூரி ராஜா படத்தில் காதல் ஜாதி நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் சார் வந்து லாஸ்ட் ரெசிடென்ட்டு, அதுக்கப்புறம் அவர் செல்வராகவன் சார் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் கௌதம் மேனன் பாரதிய மன்னன் சார் ஒர்க் பண்ணார். ஸோ அவருடைய வளர்ச்சி வந்து இன்றைக்கி நான் பார்க்கும்போது, ஆக்சுவலாக நான் அவனா ஷூட்டிங் ஸ்பாட் போயிருந்தேன், அப்போ நானே மறந்துட்டு, அவர் தான் சொன்னார் சார் நான் உங்கள் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். சார் நீங்கள் கௌதம் மருத்துவ மேனன் சார் ஒர்க் பண்ணி என் படத்தில் ஒர்க் பண்ணி எந்த படம் சார் அப்படிங்க காதல் ஜாதினார். ஸோ நிச்சயமாக மிக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, மேக்கிங் வைஸ் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் தமன் சார், அவருடைய பாட்டு எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த படம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நண்பன் அருண் விஜய். அருண் விஜய் அவர் வந்து இங்கே சொன்னாங்க கம்ப்யூட்டர் மாதிரின்னு, அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரு. ஏன்னா பர்த்டே டேட் அந்த டேட்லாம் மறந்துடுவார், மற்றபடி எல்லாம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பக்கா கம்ப்யூட்டராக இருப்பார். நிச்சயமாக வந்து ஒரு 12 வருஷமாக நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நிச்சயமாக அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய டேரக்டர்ஸ் கூட சீக்கிரம் ஒர்க் பண்ணணும். நிச்சயமாக பிரபு சலமன் சார் டேரக்டர்ஸ், நிறைய பெரிய டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க படம்லாம் ஒர்க் பண்ணணும். நிச்சயமாக தேனப்பன் சார், லக்ஷ்மி மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து சீக்கிரம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க அருண் விஜய்க்கு. ஏன்னா தடையிற தாக்க நிச்சயமாக அவருடைய கேரியரில் இனிமேல் வந்து ஃபுல்லாக வெற்றி தான், நிச்சயமாக பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ அவருடைய நண்பனாக நட்புன்ற முறையில் அவர் ரொம்ப ஒரு நல்ல நண்பன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே தெரியும், அருண் விஜய் ஃபங்க்ஷனில் ஒருத்தருக்கு சொன்னார், காரில் வந்துட்டு இருக்கும்போது நான் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன், நான் ஃபங்க்ஷன் போகிறேன்னே, அவன் அருண் விஜய் ஃபங்க்ஷனில் விளையாடாமையா அப்படின்னாரு. ஸோ அந்தளவுக்கு எங்கள் நட்பு இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறும். மோகன் சாருக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு கிளாப்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க படத்தில், மை ஃப்ரெண்ட் இசையமர் பாடல் தமன் சார் அண்ட் லிரிசிஸ்ட் கார்கி எழுதியிருக்கார் இந்த பாடலில். அண்ட் மகிழ் திருமேனி சார், நான் தமன் ஸ்டுடியோவுக்கு மியூசிக் வாங்க போகும்போது தான் பழக்கம் மகிழ் திருமேனி சார், அப்போ எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லரும் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியான ஒரு படமாக தெரிஞ்சுது. அண்ட் அருண் ஜெய் சார் ரொம்ப வருஷமாகவே ஒரு ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்டாக இருந்துகிட்டே இருக்காரு, படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் படம் அந்த திரில் ரூபா பாட்டு வந்து டிக்கெட்டில் அடிக்கடி வரும்போதெல்லாம் வந்து ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்து பார்ப்போம். ஸோ அற்புதமான ஒரு டான்ஸர், அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட், லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் இஸ் புட் இன் இட் இஸ் கரியர். அண்ட் அவர் மேன்மேலும் நிறைய வெற்றிகள் பெறணும். தடைய தாக்க ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்டாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஈகர் டு லிசன் டு த சாங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ, தேங்க்யூ. எல்லாரும் நண்பர்கள் தான். டாக்டர் மோகன் வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். எல்லோருக்கும் நண்பர்கள் தெரிஞ்சு போவேன். ஆக்சுவலி அருண் விஜய் எனக்கு உதயாக ரொம்ப கடமாக்குறேன். பட் இதுக்கு முன்னாடி அருண் விஜய் நடித்த ரெண்டு படத்துக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்போ நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். இந்த தடவை எனக்கு அருண் விஜய் நேற்று ஃபோன் பண்ணுவேன், இங்கே தான் இருக்கேன் நிச்சயமாக சொன்னேன். எதுக்குன்னா ரியலி ஹோல் ஹார்ட்னு சொல்கிறேன், அருண் விஜய் வந்து டெஃபினட்டாக எப்படி ஒரு விக்ரம் சாருக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் அடிச்சிட்டோ அந்த மாதிரி அருணுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து போராடியே இருக்கான், என்ன மாதிரி நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து போராடிட்டுருக்கோம். டெஃபினட்டாக
और मेपी वा तरह अमेरों अब पड़ोना हीरो तमन तमन तेलुगु इंडस्ट्री वह कल के रीसंटा डेरेक्टर श्रीनिवास टू कुरु मेपी अड़म तमिल वह तमन को मेपे वो तमु तेलुगु एल लांग्वेज में तमिल कल पड़म मुद्दा थैंक यू एंड आई विश फॉर द टच ऑल द वेरी बेस्ट एंड विश होल हार्टेडली अरुण विजय बिकम वन ऑफ द टॉप हीरो इन तमिल फिल्म इंडस्ट्री ऑल द बेस्ट अरुण मेल अंदर पत्रिक नाकमें कंपनी रहा पूस वेंगटेशन मल मल मांजा पड़े पड़े मूण पड़े डाक्टर कूड़ा पता कूपड़े अट्लीस्ट मोटा पटे मुड़े वाले अपकूट कूपड़े सर आडियो कूपड़े रोम सन्ोषम इतना ना पड़ेना और नर डेरेक्टर महिर् तिरमी पी ना केटे नांग पाता अन्म गैप पाता रसन वार्लवर इवे अरुण जी सार शाट पाता रोम ना पड़म अट पाए पड़म स्टैलिशान पड़म ना उम्मीद पड़म मेपे वैटि पड़म अमेमे कैसे नंबर I'm honored to be seated among such distinguished guests. Thadayara Thaka is my first movie in Tamil. I play the character of Kumar. It's a negative role. And thanks to director Magan for placing immense trust and faith in me to pull this off. And also I have to thank my producers Mohan uncle and Hemant for making my stay comfortable and looking after me very well. The movie, as you see, I mean, I'm very excited to see the promos today, and the movie has come out very well. And congrats to the hero of today, Taman. The music really rocks, brother. Hoping to see the movie, and I hope it becomes a wonderful success for all of us. Thanks, thanks a lot. Hello, welcome. My name is Perry. Welcome. Patriyana, welcome. Acha, hello, Palay Kachchi. Hello, welcome. Andre. इतना वो तमिल पड़े अमान पाटेर एल पाटन अट्ठा पापी उपाय अरुण जय सार वो आसम डांसर एल्पर बेस्ट डांसर अब टेंटड रोम आफ्टर मांजावे निकले मल मांजावे रोम हेवियान और सा आरम सर वो उमे और कंप्यूटर इन्हेंमोल ना उम्मीदों आना मारे और डेडिकेटेड यार पाक मुझे अब एनर्जेटिक यंगान और हीरो सवाल आते पड़कून मूमेंट रोम एनर्जी पड़ा रोम सन्ोषम वेरी ब्लेस्ड इत पड़े ना पड़े पाट नहीं पापी अब अवपुट रोम ना सुमार ना तैंस सुमार टीम को आना इंत पीम टोटल वो फेमिली मारे आईटा मोहन सर एपी सुन गार्डियन मारे आईटा अब सन्ोषम टीम वर्क पड़े अत हेमंत सर मत अरुण विजय सारो अब डेडिकेशन एल रो अमजी की पाट प्लस डेरेक्टर अरे रोम मगर तिरमी रोम विसम ना उठा तमिल तरह एलोम पाड़े अब ना पड़ा अव सुपरें सो एल वाले इवन प्रार्थिक्रेन पड़म वन इयर पिक्चर वरण तिरपी एल सार्त पंगु नंबी वी कंटे First of all, so happy to be with this in the production company oda first ellarkum maalai vanakkam inda padathoda technician irundha romba sandosham romba sandosham padra iniki and the product is so good background score panum bodhe oru reel ah enjoy panni panna
ஸோ அவ்வளோ சந்தோஷமாக ஒரு ரீலுக்கும் டைரக்டருக்கும் சரி ஹீரோக்கும் சரி ஃபோன் பண்ணேன். கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா படம் வந்து அவ்வளோ இட் வாஸ் ஆஸ்கிங் ஃபார் மோர், ரொம்ப பசியாக இருந்தது படத்துக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப தேவைப்பட்டது இந்த படத்துக்கு. ஸோ எப்போவுமே அது ஒரு தோணும், எப்போ ஒரு படம் இப்போ நிறைய ஆர்ஆர் எடுத்துக்கிட்டோ அப்போது எங்களுக்கு தெரியும் ஸோ இந்த படம் நல்லா ஏதோ ரொம்ப இது டிஃப்ரெண்ட்டாக அமைய போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்கனோட என்னோடய செகண்ட் ஃபிலிம். மார்கன் வந்து நல்ல பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லலாம், நல்ல ஜூஸ் பிழிவன். ஸோ இது பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாருக்கிட்டையும் கரெக்டாக வேலை வாங்க தெரியும் அவருக்கு. ஸோ எங்கிட்டையும் சரி முந்தினம் பார்த்தேன் வாஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஆல்பம்ஸ் இன் லைஃப். ஸோ இன்றைக்கி இந்த கேளாமலை சாங் எவ்வளோ பாட்டு பண்ணாலும் இந்த பாட்டு வந்து டெய்லியும் இது ஒரு 10 தடவை கேட்காம என்னால் தூங்க முடியாது. ஸோ என் பாட்டே அவ்வளோ ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு என் பாட்டே அவ்வளோ எனக்கு பிடிச்சது இந்த படம் பாட்டு தான். ஸோ ஹாப்பி ஃபார் மார்கன் பிகாஸ் இட்ஸ் பீங் எ வெரி குட் எக்ஸ்ட்ராக்டர். ஸோ ஸோ ஹாப்பி டு பி வித் யூ மார்க் அண்ட் அருண் விஜய் இந்த ஹோல் கம்பெனி வந்து அவ்வளோ ஜாலியான ஒரு கம்பெனி, எப்போவுமே ஒரு ப்ரெஷரே இல்லை. டாக்டர் வந்து அவ்வளோ கூலாக வந்து டோட்டலாக ஹேண்டில் பண்ணார். ஸோ ஃபெதர் டச்க்கு வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த கம்பெனியோட நேம் தான், அவ்வளோ தே ஹேண்டில் வித் கேர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த கம்பெனியோட இருக்கிறது. அண்ட் ஸோ ஹாப்பி தஸ் இன்னைக்கு இந்த ஆடியோ ரிலீஸ். ஸோ எல்லாமே அண்ட் ஐ தேங்க் கார்கி அண்ட் வாலி சார் ஃபார் கிவிங் மீ கிரேட்டஸ்ட் லிரிக்ஸ் ஃபார் பூந்தமல்லி தான், அப்புறம் காக்கி ரெண்டு சாங் எழுதினார். ஸோ ரெண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ எங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் எல்லாரும் சொல்லியம்மா பலசலா பாடும்போது ஸோ அவங்க பாடி முடித்தோன்னே என்னோடய சிங்கர்ஸ் இருக்கிற சென்னையில் இருக்கிற எல்லா சிங்கர்ஸும் ஸ்டுடியோ கூப்பிட்டேன், கேளுங்க இப்படி பாடுறாங்க இதுதான் கேளுங்க இப்படி தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா ஃபுல் சாங்கையும் திருப்பி திருப்பி எவ்வளோ தடவை டேக் எடுத்தாலும் ஃப்ரம் டாப் டு பாட்டம் கிட்டத்தட்ட ஒரு 30 தடவை ஃபுல் பாட்டு அப்படியே பேப்பர் இப்படி கையில் பிடிச்சின்னு பாடினே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. ஸோ அந்த எனர்ஜி வந்து அப்போ அவங்க வந்த சீசன் அப்போ இப்போ அவங்க பாடின அவ்வளோ பாட்டுங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்களோட ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் எவ்ரி டைம் உங்களுக்கு இருக்குமா, எவ்ரி எல்லா படத்துலேயும் ஒரு குத்து பாட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டு என்னோடய சைட்லேருந்து. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களோட ஒர்க் பண்ணது, வாலி சாரோடையும் சரி அம்மாவோடையும் சரி. ஸோ அவங்க அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன் அவங்க பாடினது, ஸ்டேஜ் அப்படியே எர்த்குவேக் வந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு சுனாமியே இருந்தது ஸ்டேஜில். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது அவங்க வாய்ஸு. ஸோ அது அவ்வளோ இப்போ நாங்கள் எவ்வளோ ரிதம் போட்டாலும் அவங்க வாய்ஸ் லிரிக்லாம் க்ளீனாக கேட்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் ஐ இன்வைட் ஆலாப் ராஜு ஒன் ஸ்டேஜ், என்னமோ ஏதோ பாடி எங்கேயோ போயிட்டார் அவர். ஸோ ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் ஆலாப். ஸோ அது கேளாமலே சாங். ஸோ நான் அந்த 10 தடவை கேட்குற பாட்டு இவர் தான் பாடினார். ஸோ ஸோ ஹாப்பி. எப்படின்னா இந்த ஒரு சாங் வந்து ஒரு பேபி மாதிரி, அதுக்கு நேம் கரெக்டாக வைக்கணும், அது கார்கி கரெக்டாக பேர் வச்சுட்டார் பாட்டுக்கு. ஸோ நாலா நல்லா பாடினார், எப்போவுமே ஒரு கம்போசர்ஸ் சாய்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு தெரியும். ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா மெலடிஸ் அவர் தான் பாடுறாரு இன்றைக்கி தமிழ்நாட்டில். ஸோ என்னோடய மெலடியும் அவர் தான் பாடிருக்காரு. தேங்க்ஸ் அலாப் ராஜு அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். குட் ஈவினிங்.